கேட்ரிவன் வகை நாய் ஒன்று 113 டெசிபல் ஒலியுடன் குறைத்தது கின்னஸ் உலக சாதனை புரிந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரை சேர்ந்த பெலிண்டர் ப்ரீஃபரன் என்பவர் கோல்டன் ரெட்ரிவன் வகை நாயை வளர்த்து வருகிறார். 6 வயதான அந்த நாய்க்கு சார்லி என பெயரிட்டுள்ளார். அந்த நாய் ஒரு போட்டியில் 113.1 டெசிபல் அளவுக்கு ஒலியுடன் குறைத்து பார்வையாளர்களை அச்சுறுத்தியது. இவ்வளவு ஒலியுடன் குறைத்ததன் மூலம் சார்லி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. லண்டனை சேர்ந்த ஜெர்மன் ஷெப்டர் நாய் ஒன்று 2009 ஆண்டில் 108 டெசிபல் அளவுக்கு குறைத்ததுதான் இதுவரை சாதனையாக இருந்தது. இந்த சாதனை தற்போது முறியெடுக்கப்பட்டுள்ளது. நாயின் உரிமையாளர் ப்ரீஃபரன் கூறுகையில், சார்லி குறைத்ததால் எழும் ஒலி, ராக் இசையின் பொழுது எழும் ஒலி, இரும்பு ஆலைகளில் வெளிப்படும் ஒலி ஆகியவற்றை விடவும் அதிகம். சார்லியால் எங்களுக்கு எந்தவித தொல்லையும் இல்லை. அது நாங்கள் கட்டளையிட்டால் மட்டுமே குறைக்கும். மற்ற நேரங்களில் சமமாக அமைதியாகவும் இருக்கும். கின்னஸ் உலக சாதனை புரிந்தது எங்களுக்கெல்லாம் பெருமையாக உள்ளது என்றார். பொதுவாக மனிதர்கள் பேசும் ஒலி 60 டெசிபல் அளவு இருக்கும். சில விலங்குகள் சுரங்கப்பாதையில் ரயிலில் செல்லும் போது எழும் ஒலியை விட அதிக ஒலியை எழுப்பும். Charlie's record breaking bark registered 113.1 decibels, equivalent to a rock band. Judges have now confirmed Charlie smashed the previous world record of 108 decibels held by a German shepherd in London. Thankfully for Charlie's neighbours, he only barks on command.